சைராம் சுவாமி வந்து ஆந்திரா ஃபுல்லும் சின்ன சின்ன கிராமங்கள் சின்ன சின்ன ஊர்ல எல்லாமே போய் சுவாமி வந்து நிறைய இடத்துல வந்து சுவாமி ஸ்பீச்சஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது 1964 நடக்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து சுவாமி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சுவாமி வந்து திடீர்னு ஒரு டிவோட்டி வந்து அவங்களோட ரிலேஷன் வந்து கேரளாவில் இருக்காங்க. அவங்க வந்து கேரளாவுக்கு வந்து சுவாமி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சுவாமி வந்தாங்க அப்படின்றத அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா, சுவாமி அந்த டிராவலில் இருக்கும்போது அவங்களோட சுவாமியோட கூட இருக்காங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, சுவாமி எங்களோடல இருக்காரு, கண்டிப்பாக வந்து கேரளா வந்திருக்க முடியாது, அது எப்படி சுவாமி அங்கேருந்து வந்திருக்க முடியும் அப்படின்றத சுவாமி அங்கே இன்டிமேட் பண்ணுறாங்க. சுவாமி சொல்கிறாங்க அங்கே. ஸோ அப்படி வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுவாமி இங்கே இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, அப்போ வந்து கேரளா வந்திருக்க முடியாது அப்படின்ட்டு. பட் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சுவாமி வந்து ஒரு டிவோட்டி, அந்த டிவோட்டி வீட்டுக்கு வந்து சுவாமி போய் நிற்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதாவது ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஒரு ஏதோ ஒரு சாது வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ வெளியே வந்து பார்த்தா சுவாமி வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். சுவாமி வந்து அப்படியே பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. சுவாமி வந்து ஹாலில் உட்கார சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து சுவாமி ரூமில் வந்து உட்காறேன், அதாவது அவங்க பூஜை ரூம் இருக்கு இல்லையா, அங்கே போய் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்றது சுவாமி சொல்கிறாங்க. சுவாமி அங்கேயும் போய் உட்காடுறாங்க. உட்காரும்போது சுவாமி அங்கே எதுக்காக போனாங்க அப்படின்னா, அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து சுவாமி மேலே ரொம்ப டிவோட்டி. ஸோ அவள் அந்த ஒரு குழந்தைக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நான் அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருமே வராங்க. சுவாமி என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பஜனை பண்ணுங்க அப்படின்றத சுவாமி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அந்த இடத்துல வந்து கூடி வந்து சுவாமியை உட்கார வச்சு நேராகவே பஜன் பண்ணுறாங்க. பஜன் பண்ணிவிட்டு அங்கே இருக்க அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க எழுந்திரிச்சு கேட்குறாங்க சுவாமிகிட்ட, சுவாமி ரொம்ப நாளாக வந்து இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்குது, இதை வந்து எனக்கு வந்து சரியாகணும் சுவாமி, என்னால் வந்து எதுவுமே ப்ராப்பராக செய்ய முடியல, எனக்கு வந்து நிறைய உடம்பு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, இது சரி பண்ணணும் அப்படின்றது சுவாமிகிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து சுவாமியை சொல்கிறாங்க, இது வந்து முன்னிலையில் நீங்கள் வந்து செஞ்ச பாவம் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால அதோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிறனால நீ இவ்வளோ கஷ்டப்படுற. ஸோ இத்தனைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு விவசாயி, ஒரு விவசாயியாக இருந்து அவர் வந்து இவ்வளோ நெல் மூட்டைகள் இருந்தாலும் என்னால் ஒரு ரைஸ் வந்து கரெக்டாக சாப்பிட முடியல சுவாமி அப்படின்னா அவர் சொல்கிறார். சொல்லும்போது சுவாமி சொல்கிறாரு, இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, பட் ஆனால் அதோட இன்டென்சிட்டியை நான் குறைச்சி தரேன் அப்படின்னு சுவாமி சொல்லிவிட்டு சுவாமி வந்து ஒரு மெடிசனை வந்து மெட்டிலைஸ் பண்ணுறாங்க. மெட்டிலைஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வந்து ஒரு எல்லோ கலர் ஒரு மெடிசன் வந்து சுவாமி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இதை நீ சாப்பிட்டே வா, உனக்கு அது வந்து குறைஞ்சிருக்குமே தவிர ஃபுல்லாக க்யூர் ஆகாது, ஆனால் குறையும் அப்படின்றத சுவாமி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு டிவோட்டி வந்து சுவாமிகிட்ட கேட்குறாங்க, சுவாமி இந்த மாதிரி ரொம்ப நாளாக உடம்பு ப்ராப்ளமாக இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி உங்களோட மெடிசன் தான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சுவாமியை சொல்கிறாங்க, நீ இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க மெடிசனை எடுத்துக்கோ, அதுவே உனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்றாங்க. என்ன மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டெய்லி காலையில் வந்து விபூதி வந்து தண்ணியில் கலந்து அவர் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மெடிசனை நீ எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா போதும், உனக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும் அப்படின்றத சுவாமி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்காரரோட பிரச்சனை ஒன்று இருக்குது, ஸோ இனிமேல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சங்கு மாலையை மெட்டிலைஸ் பண்ணி அந்த பூஜை அறையில் இருக்க சுவாமியோட ஃபோட்டோக்கே சுவாமி வந்து போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் நான், ஸோ என் பின்னாடியே நீ வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வாசலை தாண்டினோடனே சுவாமியை ஃபிசிக்கலாக இருந்த சுவாமி வந்து அப்படியே மறைஞ்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த இடத்துல சுவாமி கேரளாவில் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. திரும்ப பீஜப்பூரில் வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க, சுவாமியோட டிவோட்டி. ஸோ அவரும் அவங்க வந்து நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி, ஒரு முஸ்லீம் லேடி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு குழாய் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களால அந்த மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது, அவங்களால வந்து அதுலேருந்து ரிகவர் ஆகவே முடியல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேறு யாருமே கிடையாது, ஒரு சின்ன குழந்தை மட்டும் தான் கூட இருக்காங்க. அப்படின்னும் போது இவர் வந்து இவரோட மேக்ஸிமம் மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, ஆனால் வந்து அவங்களுக்கு அது சரியாகலை. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கால் பண்ணி அவங்கள வர சொல்கிறாங்க. இந்த டாக்டரை வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி வர சொல்கிறாங்க. ஸோ இது வந்ததுக்கப்புறம் அவங்களை என்ன பார்த்தா, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி கால் வருது, அவங்களுக்கு இன்னும் சரியாகலை அப்படின்ட்டு. ஸோ உடனே வந்து சுவாமி ஃபோட்டோக்கு முன்னாடி போய் ட்ரை பண்ணுறாரு, சுவாமி அஸ் அ சயின்ஸ் அவங்க ஒரு டாக்டராக வந்து நான் வந்து என்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துறாரு, படுத்துங்கிறாரு. ஸோ காலையில் அவங்க ஹாஸ்பிட்டல் திரும்பி விசிட் பண்ணுறாரு, விசிட் பண்ணுறதுக்கு போகிறாரு, அவங்க பெட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்தார், நைட்டு வந்து அவங்க வந்து என் முதுகை வந்து தடவி கொடுத்து என் பெட்டில் உட்காந்து அவங்க மேலே சாய்ச்சிக்கிட்டாங்க. ஸோ தடவி கொடுத்துட்டே இருந்தாங்க, ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கு காலையில் ரெஃப்ரெஷிங்காக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்கும்போது
இந்த மாதிரி ஹேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த போட்டோ எடுத்து காமிக்கும் போது ஆமா இவர் தான் அப்படின்றத அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுவாமி தான் வந்திருக்காங்கன்றது அந்த டாக்டருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. வேற அதே மாதிரி மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அவங்களும் இவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சரியாகவே இல்லை. அப்போ வந்து டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க, இதுக்கு மேல வந்து இங்க கண்டிஷன் சரியில்லாதனால நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க, இது வந்து சரியில்லாத கேஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க ஒரு சாய் டிவோட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, சுவாமியோட போட்டோவும் விபூதி பேக்கேஜ் கொடுத்து இதை நீங்க டெய்லி ப்ரே பண்ணிட்டு விபூதி மாத்திரம் போட்டுட்டே வாங்க, இதை ஒரு லாஸ்ட் ட்ரையா பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் ஆகுது. டெய்லி வந்து காலையில அந்த விபூதியை வந்து தண்ணியில கலந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பிடாம போது அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு சரியாகிட்டே வருது. சரியாகிட்டே வந்தோன்னா திரும்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அதுவும் எப்படி போறாங்கன்னா நடந்து போறாங்க. ஸோ டாக்டரை பார்த்துட்டு யார் இவங்க அந்த பேஷண்ட் தானா அப்படின்னு கேட்டுட்டு ஆமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க எப்படி இது சரியாச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த விபூதியும் இந்த சுவாமியோட போட்டோ தான் காரணம் அதுக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால சுவாமி இருக்கேன் எதுக்கும் பயப்படாதீங்க. சுவாமி என்ன சொல்றாங்கன்னா நீ தோணி இன்டனே வெண்டனே கெண்டனே இருக்கேன் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவாமி முன்னாடி உனக்கு முன்னாடி பின்னாடி சைட்ல உனக்குள்ள மேல கீழே எல்லா இடத்துலயும் உன்னோட சுவாமி இருக்கேன், ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன். நீங்க பண்ண வேண்டியது சுவாமி சொல்ற அந்த செல்ஃப் டிசிப்ளின் மாத்திரம் நீங்க இருக்கணும். சுவாமி உங்ககிட்ட எதிர்பார்க்குற சில விஷயங்கள் மாத்திரம் நீங்க பண்ணணும். அப்படி இருந்தாலும் உங்களோட பாவத்தை நான் குறைச்சி உங்களுக்கு நல்லது கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்றத சுவாமி சொல்றாங்க. ஸோ சுவாமி வந்து எத்தனையோ மிராக்கிள்ஸ் இந்த மாதிரி நடத்தியிருக்காங்க. அதுதான் இந்த பாட்டில் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் நான். அடுத்த பாட்டில் சுவாமி என்ன பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு எல்லாம் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். அது முடிக்கும். ஜெய் சாய்ராம்.